நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. புலர்ந்திருக்கக்கூடிய இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு பொழுதாகவும் நன்மைகள் பலவற்றை அள்ளித்தரக்கூடிய சிறப்பானதொரு நாளாக அமைவதற்கும் எல்லோருக்கும் பொதுவான இறைவனையும் பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றோம். இன்றைய நாளிலும் பல உறவுகள் நல்ல பல சுபகாரியங்களில் ஈடுபட்டுக் கொள்ளுவீர்கள். அவ்வாறாக சுபகாரியங்களில் ஈடுபடுகின்ற அத்தனை உறவுகளுக்கும் டான் குடும்பம் சார்பாக இனிமையான நல்வாழ்த்துக்களையும் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் நாங்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வளமையைப் போலவே இன்றைய நாளுக்கான வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் முதல் பகுதியாகிய இன்றைய நாள் தொடர்பான தகவல்களை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாள் 3ஆம் தேதி 11ஆம் மாதம் 2024 ஞாயிற்றுக்கிழமை. தமிழுக்கு குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 17ஆம் நாள். தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நல்ல நேரத்தை பார்க்கலாம். இன்று காலை 7:45 தொடக்கம் 8:45 வரையிலும் மாலை 3:15 தொடக்கம் 4:15 வரையிலும் நல்ல நேரமானது காணப்படுகின்றது. அதனை தொடர்ந்து ராகு காலமானது மாலை 4:30 தொடக்கம் 6 வரையிலும் யமகண்டமானது பகல் 12 தொடக்கம் 3 வரையிலும் காணப்படுகின்றது. அதனை தொடர்ந்து சூரிய உதயமானது அதிகாலை 6:04 அளவிலும் இடம்பெற்றிருக்கின்றது. தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய திதியை பார்க்கலாம். இன்று இரவு 9:30 வரையில் துவிதியையும் பின்பு திதியையும் ஆகும். அதனைத் தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நட்சத்திரங்களையும் பார்த்து விடலாம். இன்று காலை 6:14 வரையில் விசாக நட்சத்திரமும் பின்பு அனுச நட்சத்திரமும் ஆகும். அதனைத் தொடர்ந்து இறுதியாக சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று காலை 6:14 வரையில் ரேவதி நட்சத்திரமும் பின்பு அஸ்வினி நட்சத்திரமும் ஆகும். எனவே ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தோர் இன்றைய நாள் உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளில் கவனமாகவும் அவதானமாகவும் நடந்து கொள்ளும் பொழுது இன்றைய நாளையும் சிறப்பானதொரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். எனவே இதுதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியாகும். இணைந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாள் 3ஆம் தேதி 11ஆம் மாதம் 2024 ஞாயிற்றுக்கிழமை. தமிழுக்கு குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 17ஆம் நாள். தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நல்ல நேரத்தை பார்க்கலாம். இன்று காலை 7:45 தொடக்கம் 8:45 வரையிலும் மாலை 3:15 தொடக்கம் 4:15 வரையிலும் நல்ல நேரமானது காணப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து ராகு காலமானது மாலை 4:30 தொடக்கம் 6 வரையிலும் யமகண்டமானது பகல் 12 தொடக்கம் 3 வரையிலும் காணப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து சூரிய உதயமானது அதிகாலை 6:04 அளவிலும் இடம்பெற்றிருக்கின்றது. தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய திதியை பார்க்கலாம். இன்று இரவு 9:30 வரையில் துவிதியையும் பின்பு திதியையும் ஆகும். அதனைத் தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நட்சத்திரங்களையும் பார்த்து விடலாம். இன்று காலை 6:14 வரையில் விசாக நட்சத்திரமும் பின்பு அனுச நட்சத்திரமும் ஆகும். அதனைத் தொடர்ந்து இறுதியாக சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று காலை 6:14 வரையில் ரேவதி நட்சத்திரமும் பின்பு அஸ்வினி நட்சத்திரமும் ஆகும். எனவே ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தோர் இன்றைய நாள் உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளில் கவனமாகவும் அவதானமாகவும் நடந்து கொள்ளும் பொழுது இன்றைய நாளையும் சிறப்பானதொரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். எனவே இதுதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியாகும். தீர்க்க எந்தன் முருகையா உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா வேலுண்டு வினை தீர்க்க எந்தன் முருகையா ஐயா வேலுண்டு வினை தீர்க்க எந்தன் முருகையா உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி
ஓம்களை காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 17ஆம் நாள் 3/11/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று நாம் இறைவனை பிரார்த்தித்து, இன்று பானு வாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. அதிகாலையிலே சூரியன் உதிக்கின்ற வேளையிலே யார் யாரெல்லாம் அந்த பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரியனை வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்களிலிருந்து அவர்கள் விலகி ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வதற்கு ஒரு சிறப்பான வழிபாடு நம் முன்னோர்கள் இவற்றையெல்லாம் அனுபவித்து நமக்கு விட்டு சென்றார்கள். சூரிய வழிபாடு, சூரிய நமஸ்காரம் இது ஞாயிற்றுக்கிழமையிலே செய்கின்ற பொழுது சிறப்பு. ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனை செய்துவிட்டு நவகிரகங்களுக்குள்ளே நடு நாயகமாக இருக்கின்ற சூரிய பகவானுக்கு சிகப்பு மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்விக்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடிய. இப்பொழுது முருகப்பெருமானுடைய விரதங்களிலே ஒரு தனித்துவமான விரதமாக போற்றப்படுகின்ற கந்த சஷ்டி விரதத்திலே 2வது நாள் என்று இந்த 6 திதிகளிலும் 6 நாட்களும் முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலே சிறப்பான அபிஷேக பூஜை வழிபாடுகள் பஞ்சமுக அர்ச்சனைகள் இவையெல்லாம் சிறப்பாக நடைபெறும். அவ்வாறு நேரங்களிலே நாமும் சென்று இந்த பிரார்த்தனைகளை ஈடுபடுவதோடு கந்த சஷ்டி கவசத்தை கூட்டு பஜனையாக பாராயணம் செய்கின்ற பொழுதிலும் நம்முடைய எதிர்கால சந்ததிக்கு இவற்றையெல்லாம் எடுத்து கூறி இந்த 6 நாட்களுமே கந்தசக்தி கவசத்தை பிள்ளைகள் எல்லாம் பாராயணம் செய்கின்ற பொழுது உடல் ரீதியான ரோகங்கள் நீங்கி உள்ளத்திலே நல்ல சிந்தனைகள் நல்ல ஆன்மீக சிந்தனைகள் எல்லாம் பெறுகின்ற வகையிலே இந்த கந்தசக்தியை தினமும் பாராயணம் செய்து சொல்ல வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுதும் இந்த முருகன் ஆலயங்களிலே நடைபெறுகின்றதாகிய விசேஷமான பூஜைகள் வழிபாடுகளிலே அங்கே முருகப்பெருமான் ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஒவ்வொரு வடிவத்திலே இருப்பார். வேல் ரூபத்திலே இருப்பார் மூலமூர்த்தியாக, முத்துக்குமார சுவாமியாக இருப்பார், ஆறுமுக சுவாமியாக இருப்பார், இவ்வாறு அந்த தண்டாயுதபாணியாக இருப்பார், பாலமுருகனாக இருப்பார். ஒவ்வொரு வடிவங்களிலே நாம் இந்த முருகனை பிரார்த்தனைகள் செய்கின்ற சிறப்போடு கூடியது இந்த கந்தசஷ்டியிலே விரதம் இருக்கின்றவர்கள் ஒருவேளை மட்டும் பகல் உணவு அருந்தி விரத அனுஷ்டானத்திலே ஈடுபடுகின்றவர்கள் உண்டு. 6 நாட்களும் உபவாசம் இருக்கக்கூடியவர்கள் உபவாசம் இருந்து விரத அனுஷ்டானத்திலே ஈடுபடுவார்கள். வேண்டியதை பெறக்கூடிய வகையிலே பொதுவாக இந்த கந்தசஷ்டியிலே குழந்தை பாக்கியம் வேண்டி வழிபாடு செய்து விரதம் இருக்கின்றவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம் முன்னோர்கள் கண்ணூராக கண்ட ஒரு உண்மை. சக்தியிலே இருந்தால் அகப்பையிலே வரும் என்பார்கள். அவ்வாறு அந்த சிறப்போடு கூடியதாகிய கந்தசஷ்டி நாளிலே நாமும் முருகப்பெருமானை வழிபாடு செய்து அருளையெல்லாம் பெறுவதோடு சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய மகரஜோதி பெருவிழா கார்த்திகை முதல் நாள் ஆரம்பமாக இருக்கின்றது. இன்னும் 13 நாட்கள் ஐயப்பனுடைய விரத முத்திர மாலை அணிந்து 48 நாட்கள் கடும் விரதம் இருக்கின்றதாகிய அந்த விரத வழிபாடு மகரஜோதி பெருவிழா அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்திலே 44வது ஆண்டாகவும் நடைபெற திருவிழா கூட்டியிருக்கின்றது. இந்த நிகழ்வுகளில் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து, சமஸ்த சன் மங்களான் சந்தி சுபம்.
இன்றைய நாளுக்கான சைவ சமய நச்சிந்தனை பகுதியை வழங்கிச் சென்ற சர்வதேச இந்து மத குறிப்பு பீடாதிபதி ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்களுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாகிய இன்றைய நாள் தொடர்பான திருக்குறளும் பொருளும் பகுதியை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் திருக்குறளும் பொருளும் பகுதியின் வாயிலாக. அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய திருக்குறளை பார்க்கலாம். நன்றே தெரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். மீண்டும் ஒருமுறை திருக்குறளை பார்க்கலாம். நன்றே தெரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல் என்பதுதான் இன்றைய நாளுக்குரிய திருக்குறளாக காணப்படுகின்றது. இத்திருக்குறளானது நடுவு நிலைமை என்கின்ற அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய குறளாக காணப்படுகின்றது. தொடர்ந்து அக்குறளுக்குரிய பொருட்பகுதியை பார்க்கலாம். தீமை பயக்காமல் நன்மையே தருவதானாலும் நடுவு நிலைமை தவறி உண்டாகும் ஆக்கத்தை அப்போதே கைவிட வேண்டும். மீண்டும் ஒருமுறை பொருட்பகுதியை பார்க்கலாம். தீமை பயக்காமல் நன்மையே தருவதானாலும் நடுவு நிலைமை தவறி உண்டாகும் ஆக்கத்தை அப்போதே கைவிட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இதுதான் இன்றைய நாளுக்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியும் ஆகும். தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாகிய இன்றைய நாளுக்கான ராசிபலன் பகுதியை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் ராசிபலன் பகுதியின் வாயிலாக. இப்பகுதியில் 12 ராசிகளுக்கு உரிய பொது பலன்களை பார்க்கலாம். முதலில் மேச ராசியினருக்கு கவனம் அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. இந்த காரியத்திலும் கவனமாகவும் அவதானமாகவும் செயல்பட வேண்டும். அதனைத் தொடர்ந்து ரிஷப ராசியினருக்கு நட்புகள் பல வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கின்றது. மிதுன ராசியினருக்கு நற்செயல்கள் பலவற்றை செய்யக்கூடியதோர் நாளாக காணப்படுகின்றது. கடக ராசியினருக்கு போட்டி உணர்வு மிக்கதோர் நாளாக காணப்படுகின்றது. சிம்ம ராசியினருக்கு பக்தி உணர்வு மிக்க ஒரு நாளாக இருக்கின்றது. கன்னி ராசியினருக்கு இரக்க குணம் நிறைந்ததோர் நாளாக காணப்படுகின்றது. துலாம் ராசியினருக்கு வரவுகள் பல வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கின்றது. விருச்சிக ராசியினருக்கு சுபம் நிறைந்ததோர் நாளாக காணப்படுகின்றது. தனுசு ராசியினருக்கு உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மகர ராசியினருக்கு உழைப்பு மிகுந்ததோர் நாளாக இருக்கின்றது. கும்பராசியினருக்கு மறதி நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. இறுதியில் மீன ராசியினருக்கு சிரமம் பல எதிர்நோக்கக்கூடிய நாளாக காணப்படுகின்றது. எனவே இதுதான் இன்றைய நாளில் 12 ராசிகளுக்குமான பொது பலன்களாக அமைய பெற்றிருந்தன. இன்றைய நாளுக்குரிய வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியானது இனிதே நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரையில் விடைபெற்று செல்லுகின்றேன். நன்றி, வணக்கம்.